நீங்க என்னமோ பணத்தை தொலைக்கும் போது பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அவ உங்ககிட்ட சொன்னது எல்லாமே கட்டுக்கதையா கூட இருக்கலாம்ல. இங்க பாருங்கப்பா, அந்த பிரீத்தி எப்பேற்பட்ட ஆளு, அவ குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு உங்களை விட எங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவங்க அப்பா நிறைய தப்பான தொழில் செஞ்சதாலதான் அவங்க குடும்பமே இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. அவங்க இருக்கிற கஷ்டத்துல கை நிறைய அவ்வளவு பணத்தை பார்த்ததும் மொத்தமா சுருட்டிக்கிட்டு நம்ம கிட்ட ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ அப்படி தோணலங்க. நம்பிக்கையோட கொடுத்த பணத்தை திருடுற அளவுக்கு பிரீத்திக்கு என்ன அவசியம் இருக்க போது? அண்ணி என்ன அண்ணி, நீங்க பணத்தை திருடுறதுக்கெல்லாம் ஒரு காரணம் வேணுமா என்ன? அவ குடும்பம் இருக்கிற நிலைமையில கை நிறைய பணத்தை பார்த்ததும் அவ கை வரிசைய காட்டிட்டா? பிரீத்தி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவங்க நிச்சயமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டாங்க. வா மா வா, ஒன்னதான் இவ்ளோ நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாம இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோமே, ஆனா இவ ஒரு வார்த்தை கூட அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசாம இருக்காளேன்னு நினைச்சேன். இப்ப பேசிட்டேன்.